மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். போக்குவரத்து விதிகளை தவறாமல் கடைபிடியுங்கள். பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஹுண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். தற்போது வந்து அண்மை செய்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளிகளில் 9 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்து வழிகாட்டுதல்களை வழங்க ஆலோசனை மையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. தற்போது வந்து அண்மை செய்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். உயர்கல்வி வேலை வாய்ப்புகள் குறித்த ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை வகுக்குவதற்கு ஆலோசனை மையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போது வந்து அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளிகளில் 9 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்து வழிகாட்டுதல்களை வழங்க ஆலோசனை மையம் அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யுங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆலோசனை மையம் அமைப்பது தமிழக அரசு தற்போது அரசாணை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட நிதியிலிருந்து 3.8 கோடி ரூபாய் அளவில் இந்த ஆலோசனை மையத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படை ஆலோசனை மையம் என்னவென்றால், அரசு பள்ளிகளில் படிக்கும் 9 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் அதாவது உயர்கல்வி கலை கல்லூரிகள், மருத்துவ கல்லூரி மற்றும் வந்து பொறியியல் கல்லூரி, அதில் குறித்த ஆலோசனையும் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்த ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல், எப்படி படித்தால் வந்து எந்தெந்த துறை எடுத்தால் வந்து அதிக இதில் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பது குறித்தெல்லாம் 9ஆம் வகுப்பிலிருந்து மற்றும் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஆலோசனை மையம் வந்து உதவி செய்யும். அது குறித்துதான் வந்து குறிப்பாக என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள், நம் உயர்கல்வி படித்தல் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து மாணவர்களுக்கு வந்து எளிதில் கிடைக்கும் என்பதெல்லாம் வந்து இந்த ஆலோசனை மையத்தில் வந்து மாணவர்களுக்கு வந்து தெரிவிப்பார்கள். அதுக்கான வழிகாட்டுதலும் வந்து இந்த ஆலோசனை மையம் வழங்கும். அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமில்லாமல் முன்னாள் மாணவர்களுக்கு கொண்டும் வந்து தொடர் நெறிமுறைகள், கண்டினியூஸ் மானிட்டரிங் முறை என்பது குறித்தும் வந்து அந்த ஆலோசனை மையம் செய்யும். தொடர் நெறிமுறைப்படுத்தல் அது குறித்து வந்து இந்த ஆலோசனையில் வந்து இந்த ஆலோசனை வழங்கப்படும். அதையும் வந்து இந்த அரசாணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீர்கள் என்ற ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட நிதியிலிருந்து 3.8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்று ஏற்கனவே வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் இது குறித்து வந்து ஒரு அறிவிப்பை வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவித்தார். அந்த அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த மாதிரியான வகுப்பு எடுத்து எந்த மாதிரியான வந்து உயர்கல்வியிலும் சரி வேலை வாய்ப்புகளும் வந்து நமக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பது குறித்து அனைத்து விவரங்களும் வந்து இந்த ஆலோசனை மையம் வந்து வழங்கும். அதற்கான அரசாணையை தான் தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்து வழிகாட்டுதல்களை வழங்க ஆலோசனை மையம் அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி தீபா.